Buenos días a todos. வணக்கம், நான் பிரேம்நாத். இது ஆறாவது பாடம். இந்த பாடத்தில் மாதங்களை எப்படி ஸ்பானிஷ் மொழியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். த மந்த்ஸ் ஆஃப் த இயர், மந்த்ஸ் ஆஃப் த இயர். ஆங்கிலத்தில் தன்றத பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க அந்த இடத்துல. மந்த்ஸ் ஆஃப் த இயர், அதை எப்படி ஸ்பானிஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள், படிக்கிறேன் கேளுங்க. அதை ஸ்பானிஷில் இருக்கிறத படிக்கிறேன். ஸ்பானிஷில் என்ன இருக்குன்னா, லோஸ் மேசேஸ் தெல் லாங்யோ. லோஸ் மேசேஸ் தெல் லாங்யோ. லோஸ் அப்படின்னா த அப்படின்னு அர்த்தம், அதாவது பெயர் சொல்லின் பன்மையை குறிக்கிது. லோஸ் மேசேஸ் த மந்த்ஸ், தெல் தெல்னா ஆஃப் த, ஆங்யோ நோன் படிக்கூடாது, என்ஓ நோன் படிக்கூடாது, இது வந்து ஆங்யோ. லோஸ் மேசேஸ் தெல் லாங்யோ. இப்போது ஜான்வரி ஃபெப்ரவரி எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஒரு ஒரு மாதத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல ஜான்வரி எப்படி சொல்லணும்னா, எனேரோ. ஏ நே எரோ, எனேரோ எனேரோ. அடுத்தது ஃபெப்ரேரோ, ஃபெப்ரேரோ ஃபெப்ரேரோ. மார்சோ, மார்சோ. அது மார்சோ, சோன்னு படிக்கணும், எஸ்ஓ சோ சொல்லணும் அந்த சோ. ஆனால் அங்கே இசட் இருக்கிறதால மார்சோன்னு படிக்காதீங்க, அது மார்சோ, மார்சோ. அப்ரில், 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 அப்ரில். மாயோ, மாயோ. நம்ம வந்து ஆங்கில மொழியில் மே அப்படின்னு படித்ததால் மேயோ மேயோ அப்படின்னு நமக்கு சொல்ல வரும். ஏன்னா மேன்னு சொல்லி பழகினதால் மேயோ வரும், அது மேயோ இல்லை, மாயோ, மாயோ. ஹூனியோ, ஹூனியோ. ஜூனியோ சொல்லக்கூடாது, ஹூனியோ. நான் சொல்லியிருக்கேன் அந்த ஜே என்ற சத்தம் வந்து அடித்தொண்டையிலேருந்து சொல்லணும், ஹூனியோ. அடுத்தது ஹூலியோ, முடிக்கு வந்து நீ, இப்போ வந்து லீ, முதல்ல நியோ அப்புறம் லியோ. ஹூனியோ, ஹூலியோ, ஹூனியோ, ஹூலியோ. அகோஸ்தோ, 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 அகோஸ்தோ. அதுக்கப்புறம் செப்டியம்ப்ரே, 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 செப்டியம்ப்ரே. ஓக்டூப்ரே, ஓ அக்டூப்ரே கிடையாது, இங்கிலீஷில் நீங்கள் வந்து அக்டோபர்னு படித்ததால் அக்டூப்ரேன்னு வரும், அப்படி சொல்லக்கூடாது. ஓக்டூப்ரே, ஏன்னா முதல்ல ஓ தான் இருக்குது, அதனால் ஓக்டூப்ரே, ஒக்டூப்ரே. நோவியம்ப்ரே, நோ வி எம்ப்ரே, நோவியம்ப்ரே, நோவியம்ப்ரே. நவம்பர்னு படித்ததால் நவியம்ப்ரேன்னு படிக்கக்கூடாது, நோவியம்ப்ரே. திசியம்ப்ரே, 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 திசியம்ப்ரே. இப்போது நீங்கள் இதில் என்னென்ன தவறுலாம் செய்வீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த படத்தை பாருங்கள், என்னென்ன தவறு இதில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, முதல்ல பாருங்கள், லோஸ் மேசிஸ் த லாங்கியோ எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் எனேரோ அப்படின்னு எழுதியிருக்கேன். எனேரோ அதுலேருந்து தவறு செய்ய மாட்டீங்க, ஃபெப்ரேரோ அதையும் சரியாக சொல்லிடுவீங்க, மார்சோ அந்த சோக்கு பதில் மார்சோன்னு சொல்லிடுவீங்க, அதை பார்த்துக்கோங்க, மார்சோ. அப்ரில், நீங்கள் ஏப்ரல் சொன்னதால் ஏப்ரில் அப்படின்னு படிப்பீங்க, அந்த தவறை செஞ்சிருவீங்க, ஆனால் அது அப்ரில், ஏன்னா ஏ தான் ஆ, நான் சொல்லியிருக்கேன் ஏ வந்து ஆன்னு சொல்லணும், அப்ரில். அடுத்தது மாயோ, மாயோக்கு பதில் மேயோ சொல்லுவீங்க, என்ன காரணம் அப்படின்னா, மே அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் படித்து படித்து சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு பழகியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹூனியோ, ஹூலியோ. அகோஸ்தோ அதில் தப்பு வராது, செப்டியம்ப்ரே தப்பு வராது, ஒக்டூப்ரே பார்த்துக்கோங்க, அக்டூப்ரே சொல்லுவீங்க, ஏன்னா அக்டோபர் சொல்லி சொல்லி பழகியிருக்கோம், அக்டோபர்னு பழகினதால், அக்டோபர்னு பழகினதால் அக்டூப்ரே அப்படின்னு வரும், அப்படி சொல்லக்கூடாது, ஒக்டூப்ரே. அப்புறம் நவம்பர் சொன்னதால் நமக்கு நவியம்ப்ரே அப்படின்னு சொல்ல வரும், அது நவியம்ப்ரே இல்லை நொவியம்ப்ரே. அதுக்கப்புறம் திசியம்ப்ரே, அதுலேருந்து தப்பும் வராது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ ஒரு சின்ன தேர்வு. இப்போ நான் இந்த மாதங்களை மாற்றி மாற்றி சொல்கிறேன், நீங்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்லுவேன், நீங்கள் அதை ஸ்பானிஷ் மொழியில் சொல்லணும். ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல ஏப்ரல், ஏப்ரல். அப்ரில். அடுத்தது
ஃபெப்ரவரி ஃபெப்ரேரோ. அடுத்தது ஆகஸ்ட், அகோஸ்டோ. அடுத்தது நவம்பர், நவம்பர். நொவியம்பரே, சரி. அடுத்தது மார்ச், மார்ச். மார்சோ, மார்சோ. அடுத்தது ஜூலை, ஹூலியோ, ஹூலியோ. அடுத்தது ஜான்வரி, ஜான்வரி. எனேரோ, நிறைய பேர் சரி கண்டுபிடிச்சிருப்பீங்க, எனேரோ. அடுத்தது அக்டோபர், அக்டோபர். ஒக்டூப்ரே, சரி ஒக்டூப்ரே, சரிதான். அடுத்தது டிசம்பர், டிசம்பர். டிசியம்ப்ரே, டிசியம்ப்ரே. அடுத்தது ஜூன், ஜூன் எப்படி சொல்லும், ஹூனியோ, ஹூனியோ. அடுத்தது மே, மே எப்படி சொல்லும், மாயோ. சில இப்போ வந்து பட்டுன்னு மேயோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும், அது மாயோ. அடுத்தது கடைசியாக செப்டம்பர், செப்டம்பர். செப்தியம்ப்ரே, செப்தியம்ப்ரே. இதை நல்லா திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு நடத்தின 6 பாடம் வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும். இந்த 6 பாடங்களும் ரொம்ப முக்கியம். அடுத்தது மணி எப்படி பார்க்குறது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். நேரத்தை எப்படி சொல்கிறது, 10:30 மணி, 11 மணி, 12 மணின்னு எப்படி நம்ம ஸ்பானிஷ் மொழியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த பாடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் மொழியில் இலக்கணம் கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இலக்கணம் ரொம்ப முக்கியம். இலக்கணம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியை பேச ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் A1 தேர்வுக்கான பாடங்கள் அனைத்தையும் இந்த ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடலாம். நன்றி, நாளை சந்திப்போம்.